மைசூர் ரோட்லயே வந்து ஒரு பாக்கெட் ரோடுங்க இதுவும். ஆமா இந்த ரோட்ல போனாக்க இது எங்க போகும்னா நேரா பாரஸ்ட்க்குள்ளதான் போகும். பாரஸ்ட் தான், பாரஸ்ட் முன்னாடி எல்லாம் வீடுங்க, ஒவ்வொரு ஊரும் இருக்கும், கோடம்பள்ளம் பள்ளிப்படி அப்படி ஒவ்வொரு ஊரா வரும், சின்ன சின்ன ஊர்களா. இவங்க எல்லாருமே பெரிய டவுனுக்கு வரணும், ஆஸ்பத்திரி தியேட்டரு ட்ரெஸ் எடுக்க அப்படிலாம் வரணும்னு சொன்னா பத்தேரிக்கு தான் வருவாங்க. பத்தேரிக்கு தான் வரணும், சுல்தான் பத்தேரிக்கு தான் வருவாங்க. இந்த லைன்ல இருக்க எல்லாருமே இந்த ஊர்ல ஒரு அஞ்சா ஆறு ஊர் இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த ரோட்ல இந்த ஆறு ஊர் இல்லம்மா, ஆறு ஸ்டாப், ஆறு ஸ்டாப்பா ஊர் அப்படி ஊர்ல சொன்னேன். அதெல்லாம் ஊர் இல்லம்மா, ஒவ்வொரு ஸ்டாப்போட பேரும் அது ஸ்டாப் தான். அதாவது ஒரு ஊர் கிடையாது, ஒரு ஒரு இடத்தோட பேர் வச்சுக்கேன். ஆமா அதுக்கு சொல்றேங்க. இப்ப ஒவ்வொரு இடத்துல சும்மா ஒரு வீடு ரெண்டு வீடு எல்லாம் இல்ல, வீடு எல்லாம் ஏகப்பட்ட வீடு இருக்கு. எல்லாம் சின்ன சின்ன வீடு இருக்காது, மல்லாரி மல்லாரி வீடா தெரியுது, பெரிய பெரிய மல்லாரிகளா பாத்தீல. இந்த மாதிரி வீடு எல்லாம் இருக்கும். இங்க இருக்கவங்க எல்லாருமே எல்லா விசேஷத்து ஏதாவது அதான் சொல்லிட்டோம் என்ன. ஆமா எல்லாத்துக்குமே மெயின் கடைகளுக்கு வரணும், மார்க்கெட் வரணும் அப்படின்னா கூட இங்கதாங்க வருவாங்க, பத்தேரிக்கு தான் வருவாங்க. கைப்பணி வாங்குவோம் இந்த வீட்டுல நல்லா காயுமா, இப்படி காயுமா இந்த வீட்டுலதான் கைப்பணி வாங்குவோம். கைப்பணி எப்ப வாங்குறது? இன்னைக்கும் கைப்பணி இங்கதான் வாங்க போறோம். போறோம் என்ன ஏதுன்னு தெரியல. இவங்க தங்கச்சி வீட்டுக்கு தோட்டாமலை போனோம், அதனால போய் கேக்குறேன். மைசூர் ரோடு போக போறோம். ஏன் காரணம்னா இங்க நேத்துதான் வேற யாரோ ரெண்டு வியாபாரியும் வந்தாங்களாம். அந்த முத வீட்டுலயே சொல்லிட்டாங்க, அந்த முத வீட்டுல குடுக்கலையாம், அவங்க மகன் இல்லாதனால மகன் இல்ல, மகன் இருக்கும் போது வாங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லைன்றாங்க. ஆனா இப்ப வந்து நேத்து ரெண்டு நாள் ரெண்டு வீடு வண்டிக்காரங்க வந்து கேட்டுட்டு போனாங்கம்மா, நீ இதுல போயிட்டு வேஸ்ட், வேற பக்கம் ஞாபகத்துக்கு போய்க்கணும் சொல்லுவோம். நாங்க வண்டியை திருப்பிட்டோம், வண்டி திருப்பி போகுதுங்க. கல்லூர் ரோட்ல போய் தோட்டாமலைங்கிற ஊருக்கு போகுது வண்டி. அங்க தோட்டாமலை போனோம்னா தோட்டாமலை எப்படி இருக்குன்னு காமிக்கிறோம். ஓகேவா? காமிக்கிறோம். அங்க நீங்க ஏற்கனவே பாத்துருப்பீங்க தோட்டாமலை. தோட்டாமலை மட்டுமா, நம்ம பாட்டு பாட்டு எடுக்காத ஊர் இருக்குதா? ஆமா. சரி வாங்க அங்கிட்டு போயிட்டு பாக்கலாம். பாருங்க விழுந்துடாதீங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா தார் ட்ரம்மு. வாங்கும்போது ட்ரம்முங்க, எங்கள்கிட்ட கொடுத்தா அது தகரங்க. அம்மையே காணல. ஆ இல்லை இல்லை, மோனையும் கண்டுல்ல, பேடிக்கண்டா யாரையும் காணிச்சில்ல, நாங்களாம் மாத்திரை காணிக்கணும்ல. இந்தாங்க எந்த தகரத்தையும் செலுக்குங்க. இந்த சலுக்கிற வேலையில நான் எடுத்துக்க மாட்டேங்க. மெல்ல மெல்ல தங்கம் மம்பட்டி வச்சு கழிக்கலாம். என்ன நீங்க காணல? எங்க இந்த ரோட்ல வண்டி வராதுன்னு என் வீட்டுக்காரு
வண்டி அங்கேயே நிறுத்திட்டாருங்க. ஹலோ, இது என்னங்க ஒரு கூத்து? இங்க வர இந்த ரோடு, இதை மட்டும் காமிக்க கூடாது, கொஞ்சம் மேல போய் அந்த மேல அதை பாத்துக்கிட்டே இருக்காங்க. இல்ல அவங்க எத்தனை வண்டி வந்தாலும் வரும், எங்க வண்டி எங்க வீட்டு வண்டி வராது. நல்லா காமி தாண்டி காமிச்சிருக்கேன். பழைய திண்டா கொடுக்க, பிளாஸ்டிக் குப்பி எதுவும் இல்லையா? சரிடி தாங்க, போங்க போங்க, கொஞ்சம் தூரம் தானே இருக்கு. என் நிறந்த பூமியில நடந்துடலாம் போல, ஏத்தத்துல நடக்கிறதான் சோழி முடிஞ்சிருக்கு. ஆனால் என்ன நடந்தாலும் நான் குறைஞ்சுக்கிறேன். சொல்லிட்டு அந்த அம்மா கண்ணாடி எடுத்து போட்டுட்டு, ஐயோ தெரியாமல சொல்லிவிட்டோம் நினைச்சேன். ஆமா ஆமா, போதும் போதும் போங்க, ஓட்டுறாங்க. போம் பின்னலக பார்த்து சின்ன பையங்களை கொண்ட மேல. இந்த ஏத்தம் ஏறி வந்ததுக்கு இப்படி மூச்சு வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அதோட எடுத்தேன், சரி பாத்திரம் வச்சு ஏறி வந்தனால மூச்சு வாங்கியிருப்பேன் நினைக்கிறேன். என்ன ஒன்றும் உட்காந்துட்டேன், சோறு போடுறாங்களா? வண்டி நிறைச்சு போயிருது. பெரிய 992 ரூபாய்க்கெல்லாம் இருக்காது, ஆக 1000 ரூபாய்க்குள்ளதான் இருக்கும். அதுல கிடைக்க போறது கம்மியான காசா இருக்கும். ரெண்டாவது, இந்த பேப்பருக்கு தான் கட்டுக்கட்டா அடுத்தோம்னா காசு நிறைய போயிடும். இருந்தாலும் பிரச்சனை இல்லை, ஏதோ சம்பளம் கிடைச்சா சரிதே அப்படின்னு உட்கார வேண்டியது இருக்கு. இப்போ நான் கிட்ட வந்துடவா? வாங்கி தங்க. ஹாய், எல்லாரும் எப்படி இருக்கீங்க, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மத்தியான சாப்பாடு முடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நாங்கள் மத்தியான சாப்பாடு எப்பவுமே சாப்பிட மாட்டோம், உங்களுக்கு நல்லாவே தெரியும். இப்போ கீழே ஒரு வீட்டில் ஒரு கட்டஞ்சாயை கொடுத்தாங்க, அதை குடிச்சிட்டு சரி மேலே ஏறி வந்துடும். மேலே ஏறி வரும்போது தான் அந்த மூச்சு வாங்கிக்கிட்டு இப்படி உட்காந்துருக்கு. இல்லைங்க, மத்தியான சாப்பாடு ஏக்கா நீங்கள் காலையிலேயே சமைச்சிருங்க, மத்தியான சாப்பாடு எடுத்துக்கிட்டு போனா என்ன கணக்கு? அது எப்போ அது கேள்வி, அது கேள்விக்கு அப்புறம் தான் பதில் பதில் சொல்லுங்க. இருங்கடி தங்கம், அதுவும் கேள்வி எடுத்து வச்சிருக்கிறேன்ல. ஐயோ தெரியல தங்கம். சரி ஓகே பரவாயில்ல, சரிங்க, அந்த கேள்வியை பதில் சொல்றாங்க. ஆமா, அந்த 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 சம்பவம் கொஞ்சம் ரிஜெக்ட், ஏன்னா கேள்விக்கு நம்ம பதில் சொல்ற மாதிரி இருக்கணும்ல. வியாபாரம் முடிச்சாச்சு, இங்க வருங்க வண்டியை பாருங்க. ஒரு ஃப்ரிட்ஜ் இதுதான் கிடக்குது, கொஞ்சம் வீட்டுல இருந்து அதுவும் இல்லையே நினைச்சுக்கிட்டு இருக்க வேண்டியதே. நாங்க இன்னைக்கு வந்தோம் தோட்டாமலங்கிற ஏரியாவுக்கு தான் வந்தோம், எப்போ வர்ற ஏரியாதே. வந்ததுக்காக முகபரிச்சை இருக்குங்கிறதுக்காக கடமைக்கு என்னத்தையும் கொஞ்சத்தை கொடுத்தாங்க. அவங்க எவ்வளவு நாளையும் காத்து வச்சிருப்பாங்க. அவங்களும் நிறைய, நீ எங்க போயிட்ட, நீ சினிமாவுக்கு நடிக்க போயிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டோம், நீ இங்க வரலாம் உனக்கு நேரம் இருக்கான்னு அடுத்து எந்த சீரியல்லாம் கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஆமா, என்ன செய்ய, சரி நமக்கு வர முடியல, வண்டி நம்ம வீட்டுல இருந்து எடுக்க முடியாத சூழ்நிலைனால நம்ம வியாபாரத்துக்கு வர முடியாம போச்சு. இப்ப வியாபாரத்துக்கு தான் இறங்கி சேவிங் சேவிங்க தான் உங்களை மாதிரி பண்ணவே முடியல சாந்தா சிஸ்டர். எதுவா பேசுமா? இருங்க சாந்தா சிஸ்டர், ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்க சேவிங்க, சேவிங்க்கு ப்ளீஸ். நாங்களும் வீடியோவுல நாளைக்கு நாங்களும் பார்வதி நம்பியாரு படிச்ச கதையாய் போச்சு. எனக்கு அதாவது சேவிங்ஸ் தான் உங்களை மாதிரி பண்ணவே முடியல சாந்தா சிஸ்டர், ஏதாவது ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லுங்க சேவிங்ஸ்க்கு ப்ளீஸ், நாளைக்கு வீடியோவில் ரிப்ளை பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன், தேங்க்யூ அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. சேவிங்ஸை பற்றி நம்ம நிறையா சொல்லியிருக்கிறோம், கண்டிப்பாக நம்ம போட்ட லைவில் எல்லாமே சேவிங்ஸை பற்றி தான் நிறையா பேர் சொல்லியிருக்கிறோம். என்ன காரணம்னா, சேவிங்ஸுக்கு வந்து மெயினாக வந்து நம்ம கொஞ்சம் நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் குறைக்கணும், அப்போ தான் நம்மளால் சேமிக்க முடியும். அதுதான் மெயின் ஒன்று. நம்மளுடைய செலவை வந்து, அதாவது செலவே பண்ண வேண்டாம்னு சொல்ல கிடையாது, செலவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டிங்கனாலுமே எப்படியாவது நமக்கு சேவிங் பண்ணிக்கிடலாம். அதுதான் நம்பர் ஒன்று. இன்னொன்று என்னென்னு அப்படின்னு கேட்டிங்களாக்கும், நம்மளோட டெய்லி அதாவது நமக்கு வருமானம் வர்ற மாதிரி ஏதாவது ஒன்று நம்ம ஒரு தொழிலை செய்யணும்.
இப்போ விடிஞ்சு எந்திரிச்சா சாயந்தரம் தூங்குறதுக்குள்ளே ஒரு நாளைக்கு ஒரு 500 நமக்கு வருமானம் வர்ற மாதிரி எந்த தொழிலோ, அது இந்த தொழில் தான் கிடையாது, செய்யும் தொழில் எல்லாமே நமக்கு தெய்வம் தான், எந்த தொழிலாவது நமக்கு ஒரு நாளைக்கு ஒரு 500 வருமானம் வர்ற மாதிரி நம்ம ஒரு தொழிலை செஞ்சால் தான் நம்மளால சிக்கனப்படுத்த முடியும். அதுல ஒரு 100-200 ஒரு நாள் வீட்டு செலவு போனாலும் பாக்கி 300 சேர்த்து வைக்கிற மாதிரி. அதாவது சாட்ட சுருக்கமா சொல்லணும்னா, நம்மளோட மாத வருமானம் 20,000 இருந்தா 10,000 செலவு பண்ணிட்டு 10,000 எடுத்து வச்சால் மட்டுமே நமக்கு அடுத்த ஸ்டெப்பா நோக்கி போக முடியுங்க. இந்த சுண்டு வரல் நான் எடுத்துக்கோ சாந்தா. இதை பண்ணி முடிச்சுட்டு சுண்டு வரல் பயங்கரமா வலிக்குது, இப்படி வச்சுக்கிட்டே இருக்கும் போது நான் புடிச்சுக்கிறேன். வேண்டாப்பா வேண்டாப்பா, அப்படி வச்சுக்கோ. ரைட், ஓகே. 20,000 வருமானம் இருக்க வேண்டிய இடத்துல 35,000 செலவு பண்ணோம்னா 15,000 கடன் வாங்கி செலவு பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். அந்த கடனுக்கு இன்ட்ரெஸ்ட் அப்படி இப்படின்னு எக்ஸ்ட்ரா போகும். சோ வரவுக்குள்ள செலவு பண்ணுங்க, வரவை மீறி செலவு பண்ணாதீங்க, அதுதாங்க மெயின். ஆமா கண்டிப்பா. ரைட், அடுத்து இப்படி எடுக்கணும். நீங்க வியாபாரத்துக்கு போனா ஆஃப்டர்நூன் லஞ்ச் சாப்பிட மாட்டீங்களா அப்படின்னு கேட்டிருக்கிறீங்க. மத்தியானம் வந்து நாங்க வியாபாரத்துக்கு பெரும்பாலும் எங்க பாத்திர வியாபாரிகள் நிறைய பேர் மத்தியான சாப்பாடு சாப்பிட மாட்டாங்க. நாங்கள் அடக்கம் காலையில சாப்பிட்டு வர்றதா, ஏன்னா நாங்க காலையில வர்றதே வீட்டுல இருந்து வர்றதே 11 ஆயிரும். வரும்போது சாப்பிட்டு வருவோம், வந்தாக்க இங்கே வந்துட்டு இடையில ஒரு 3-4 ஒரு டீ குடிச்சிட்டு போயிடுவோம், அவ்வளோதான். சில பேர் மத்தியான சாப்பாடு இங்கே வந்து கடைகளிலே சாப்பிட்றவங்க இருப்பாங்க, சில பேர் கையில் வீட்டிலேருந்து கொண்டு போகிறவங்களும் இருக்கிறாங்க. ஆனால் நிறைய பேர் எங்களுக்கு தெரிஞ்சு நிறைய பேர் வந்து மத்தியான சாப்பாடு நாங்கள் சாப்பிட மாட்டோம். கொண்டுகிட்டு வந்தாலுமே முத்து வேணான்றாரு, வேண்டாம் நமக்கு எதுக்கு சாப்பாடு, என்னால் சாப்பிட்டுக்கிட்டு இருக்க மாட்டேன், ஏன்னா நமக்கு டைம் முடியாது. ஏதாவது டைம்னா சாப்பிட டைம்லன்னு சொல்ல மாட்டேன், எப்போ போவோம், இப்போ ஒரு வீட்டில் ஒரு வியாபாரம் எடுக்கிறோம்னா காலையில் நிறைய வியாபாரம் இருந்துச்சுன்னா காலையில் எடுக்க ஆரம்பிக்கிறவங்க சாயந்தரம் ஐ பேரும் அந்த வீட்டில் வியாபாரம் எடுத்து சாக்காக்கி போடுறாங்க. அந்த இடையில நம்ம எப்படி சாப்பிட முடியும், சாப்பிட முடியாது. இன்னொன்று நேரத்திலே முடிஞ்சிடும், அங்கேருந்து ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்களேன், நேரமே கொண்டு வந்து ஒரு 12-1 வியாபாரம் முடிஞ்சிருந்தோம்னா கொண்டு வந்து கடையில் போட்டு இடையை போட்டு வீட்டுக்கு வர சமயத்தில் நமக்கு சாப்பிட. ஒரு கூத்து என்னன்னா, எந்த வீட்லேயாவது லாட்டி அவரம் கொடுத்துட்டாங்கன்னு வைங்க, அந்த நேரம் பார்த்து கையை கழுவி சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னா சட்டியை வாங்கி மூடி வச்சுட்டு இழுத்துக்கிட்டு வந்துருவாங்க. கொடுத்த வியாபாரத்துக்கு இப்போ திருப்பி வாங்கி வைக்க போறாங்க, காசு கம்மியாக கொடுத்துட்டீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ண போறாங்க, நீங்க இங்கே உட்காந்து தின்னுக்கிட்டு இருக்கிறீங்களான்னு மல்லு கட்டி கூட்டிட்டு போயிருவாங்க. இது எதுக்கு நமக்கு அப்புறம் சோறு? பொதுவாகவே முத்து சொல்றது சோறெல்லாம் எடுக்க வேண்டாம், நாங்கள் இத்தனை வருஷமா அப்படி பழகிருச்சுங்க. நீ புதுசா ஒரு சோறெல்லாம் எடுத்து டிஃபன் பாக்ஸ்லாம் கட்டிக்கிட்டு இருக்கேன், கட்டுறதுக்கு சோபேர்தரம் கிடையாது, நான் 8:30 சமையல் முடிச்சிருவேன், என்னமோ அதுக்கு விரும்பல, எங்களுக்கு பசி இல்லைன்னு நினைக்கிறேன். நாங்கள் வரும்போதே கல்ல முழுங்குற மாதிரி முழுங்கிட்டு தானே வர்றோம், சாப்பாடு காலையில சாப்பிட்டு வர்றதான். அதுக்கப்புறம் சாயந்தரம் ஒரு சாய குடிப்போம், அப்புறம் நைட்டு வீட்டில் போயிட்டு எப்போவும் போல எல்லாருமே சேர்ந்து ஒரு 7:30-8 சாப்பிட்டு முடிச்சுருவோம். இது நாங்கள் இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப தூரத்தில் இருக்குங்க, பத்தேரிலிருந்து இந்த இடத்துக்கு ஒரு 15 பாயிண்ட்க்கு மேலே தான் இருக்கும். 15 மேலே இருக்கும், இல்லை காசே 15 மேலே தான் இருக்கும். ஆமாம், 10-15 அதான் முத்தங்கா 10 கிலோமீட்டர், இங்கிட்டு ஒரு 5 கிலோமீட்டருக்கு 15 வரும், மேலேயே இருக்கும். வெறும் காடுக தான், ஃபாரஸ்ட் ஏரியா தான் இது ஃபுல்லாகவே. அப்படியே தலைக்கு மேலே தூக்கி காமிங்க பாருங்க. ஆதிவாசிகளோட காலனி இருக்கு, அந்த அவங்க இருப்பாங்க, அவங்க எல்லாரும் வேலைக்கு போயிருப்பாங்க, இன்னைக்கெல்லாம் இருக்க மாட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தான் அவங்க வீட்டில் இருப்பாங்க. அதனால அங்கே போயிட்டு காரியம் இல்லைன்னு நாங்கள் போகலாம் அந்த பக்கம். அதாவது இங்கே இருக்கிறவங்களுக்கு டவுன்ல இருக்க பிடிக்காது, டவுன்ல இருக்கவங்களுக்கு இங்கே இருக்க பிடிக்காது. ஒரு நிமிஷம் ஆட்ரின் கோச்சுக்காத, கொஞ்சம் ஒரு இதாக உட்காந்துக்கிறேன் இருமா, வியாபாரத்துக்கு வியாபாரத்துக்கெல்லாம் யாருங்க கால் பண்ணுறா? சில நம்ம வீட்டில் இருக்கும்போது இங்கே வியாபாரம் இருக்கா, அங்கே வியாபாரம் இருக்குன்னு கூப்பிடுவாங்க. அந்த கூப்பிட்டவங்களை யாராவது ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்க ஊரை பக்கத்து போனால் அவங்க வீடு அவங்க எப்படி வியாபாரம் கொடுப்பாங்கன்னு நமக்கு ஒரு தாட் இருக்கும். நிறைய கொடுப்பாங்கன்னு சொன்னால் அங்கிட்டே சூட் பண்ணி போயிடுவோம். அப்படி இல்லைன்னா ஏறி உக்காந்துக்கிட்டு இந்த ஊர் போமா அந்த ஊர் போமான்னு சொல்லும்போது என்னையே தான் முத்து கேட்பாங்க. எந்த ஊருன்னு சொல்லும்பேன், சரி இந்த கல்லூர் போங்க, மாதமங்கலம் போங்க, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஊர் சொன்னால் அப்படியே கிடைச்சி போகிறது தான். பெரும்பாலும் எங்களுக்கு கால் பண்ணி கூப்பிடுறவங்க வந்து நாங்கள் வீட்டில் இருக்கிற அன்றைக்கி தான் மெயினாக கூப்பிடுவாங்க. என்னைக்காச்சும் ரெஸ்ட் எடுப்போம் வீட்டில் இருப்போம்னு நினைக்கிறதுங்களே அன்றைக்கி தான் கால் வரும். மேக்ஸிமம் அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அன்றைக்கி கால் வந்துச்சுன்னா நான் சைலண்ட்டில் போட்டுருவேன், இல்லாட்டி எடுக்க மாட்டேன். காதில் உழுதுச்சுன்னா கூட்டிகிட்டு வந்துருவாங்கன்னுட்டு நான் சைலண்ட்டில் போட்டுருவேன், நான் எடுக்கவே மாட்டேன். வீட்டில் இருக்கிறத என்னைக்காச்சும் தான் இவ ஒரு என்னமோ ஒரு அருள் வந்த மாதிரி தான் ஒரு நாள் வீட்டில் இருப்போம்னு சொல்லி சொல்லுவா. அந்த நேரத்தில் நம்ம என்ன ஃபோன் ஆன் வச்சுட்டு நான் வீட்டிலேயானு அப்போ இன்னும் வந்தால் குறைச்சி சாதனம் உண்டாகும்னு யாராவது சொல்லுவாங்க. அப்போ என்ன சொல்லுவோம்,
இவன சொல்லுவா வாங்க அந்த ஒரு வீட்டில் மட்டும் எடுத்துகிட்டு வருவோன்னு. அப்புறம் இங்கேருந்து இங்கே வந்ததுக்கப்புறம் வந்தது வந்துட்டோம் இந்த ஒத்த வீட்டில் மட்டும் என்னத்தை எடுத்த கூட ரெண்டு வீட்டில் எடுத்துகிட்டு போவோம்பாங்க. அப்புறம் அன்றைக்கி லீவ் போட்ட மாதிரி ஒரு ஃபீலே ஆகாது. லீவு இன்னைக்கு வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் ஒரு மைண்டு செட் ஆகிடுச்சுன்னா திருப்பி வியாபாரத்துக்கு வர்றதுக்கு நமக்கு தோணவே தோணாது. அதனால நான் அந்த மாதிரி கூப்பிட்டுறதெல்லாம் இப்போ இல்லை, எல்லாம் டெய்லியும் நாங்கள் எங்கள் தோணு ஊருக்கு வந்துக்கிட்டு தான் இருக்கோம். ஏதோ கடவுள் புண்ணியத்தில் எங்களுக்கு வந்ததுக்கு ஓடிக்கிட்டு தாங்க இருக்குது. என்னடி எனக்கு வெயில் அடிக்கிறது தங்கம். ஆ சரி இருடி முத்த. ஆ ஓகே அடுத்த கொஸ்டின் இப்படி திருப்பி ஒண்ணுங்க இருக்கும் தலை மேலே தள்ளி உட்காந்துக்க அப்படி. உன்னைக்கு உட்காந்து பேசுறங்க ஏய் பாத்திர கொட்டை மேல கையை வச்சுக்கிட்டு என்ன பாத்திரத்தை பத்தீங்களா பாத்திரத்தை வச்சுக்கிட்டு ரோட்ல உட்காந்து இப்படி பாத்திரத்தை மேல இப்படி வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்கு. பிடிக்கும் நினைக்கிறோம் அழுக்கு முகமா. இது இந்த என் போன்ல ஃபில்டர் கூட இருக்காது. இது என்னது பிடி புல் அழகா இருமா. நீ இங்கிலீஷ கொள்ளாத. பியூட்டிஃபுல் ஏஞ்சல் அக்கா அண்ணா வென் யூ வாஸ் இன் லவ் அக்கா வில் வியர் சாரி ஹாஃப் சாரி அண்ணா ப்ளீஸ். அதாவது லவ் பண்ணும்போது அக்கா வந்து சாரி கட்டியிருந்தாங்களா இல்லை ஹாஃப் சாரி கட்டியிருந்தாங்களான்னு கேட்டிருக்கிறாங்க. அதை சொல்ல சொல்லி சொல்லியிருக்கிறாங்க. நான் லவ் பண்ணுற ஃபஸ்ட்டு தொடங்கும்போது அக்கா வந்து பாவாடை சட்டை ஆம்பளை சட்டை இப்போ நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா இந்த மாதிரி சட்டை ஒன்று போட்டிருப்பாங்க ஒரு பாவாடை ஒன்று போட்டிருப்பாங்க அப்படி தான் இருந்தாங்க. நான் லவ் லெட்டர்ப்ப கொடுத்து நான் சொன்னேன் இந்த மாதிரி ஆம்பளை சட்டை போட்டுட்டு வர வேலையெல்லாம் வச்சுக்கக்கூடாது மரியாதையாக ஏதாச்சும் பாவாடை தாணி கட்டிட்டு வான்னு சொன்னதுக்கப்புறம் அவங்க பாவாடை தாணி கட்டிட்டு வந்தாங்க. அதுக்கு அப்புறம் நாங்கள் லவ் ஸ்டோரியிலே நிறையா சொல்லியிருக்கிறோம். அதுக்கப்புறம் இவங்களுக்கு வேறு ஒரு ஏற்பாடெலாம் ஆனதுக்கு அப்புறம் தான் சாரி கட்ட ஆரம்பித்தாங்க. அது வரைக்கும் எனக்கு கண்ணுக்கு தேவதையாக அந்த இப்போவும் எனக்கு கண்ணுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. என்னென்னு கேட்டாக்கா அந்த எல்லோ கலர் என்ன மாதிரி கண்ணெல்லாம் நம்ம ஒரு மாதிரி ஆகுது. எல்லோ கலர் தாவணியில் அந்த பூ போட்ட பாவாடை கட்டிட்டு அதில் வருவாங்க. மாரியம்மா மாதிரிலாம் இருக்காது நல்லா இருக்கும். அங்கேருந்து மேலே வரும்போது ஆனால் ஒன்றுங்க சாந்தா வியாபாரத்துக்கு வந்துட்டாங்கன்னு நம்ம ஃபேக்ட்ரியில் நிற்கும் போதே தெரியும். என்னன்னாக்கா பர்ஃப்யூமு அப்போவும் வேலைக்கு வந்துட்டாங்கன்னு அப்போ இந்த வியாபாரத்துக்குன்னு சொல்லிட்டோம் வேலைக்கு வந்துட்டாங்கன்னு கையில் வாட்ச் கட்டிக்கிட்டு அங்கேருந்து சாப்பாட்டு கூட எல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க. ஒரு பர்ஸு தான் எப்போவும் ஒரு பர்ஸை பிடிச்சிக்கிட்டு ஜங்கு 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 ஜங்குன்னு நடந்து வந்துடுவாங்க. அங்கேருந்து வந்துட்டாங்களாக்கும் செட்டில் நிற்கிறவங்க எல்லாத்துக்கும் அப்படியே சிங்கப்பூர் சென்ட்டுன்னு சிங்கப்பூர் சென்ட்டுன்னு போட்டுக்கிட்டு தான் வருவாங்க. இப்போ மட்டும் இல்லை சாந்தா எப்போவுமே நீட்டு தான் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க. ஐயோ வெக்கமாக வருது நீ முத்தே. அடுத்தது எடுமா கொண்டாமா. இது என்னது உங்கள் அம்மா அப்பாவோட பேரை சொல்லுங்க அக்கா சொல்லிருங்க அக்கா. எங்கள் அம்மாவோட பேர் மீனா. மீனா. எங்கள் அப்பாவோட பேர் ஆண்டியப்பன். அதாவது என்னை வளர்த்தவங்க பெத்தவங்க யாருன்னு தெரியாது அவங்கள பற்றி. அவங்க தான் அம்மா அப்பா. ஆமாம் பெத்தவங்களை பற்றி நீ ஏன் பேசுகிற? இல்லை இல்லை இருந்தாலும் நீங்கள் ரெண்டு தான் எதை நினச்சி கேட்டீங்கன்னு தெரியாதுல்ல அதனால் விளக்க சொல்கிறேன். இல்லைன்னா என்னையை பொறுத்த வரைக்கும் எனக்கு கடைசி முதலும் கடைசியுமே எங்கள் அப்பா அம்மா தான் எனக்கு அப்பா அம்மா. ஆமாம் மீனால் ஆண்டியப்பன். அடுத்து ஒரு வேலையும் பாக்கல என் முத்தோட சும்மா வந்து போய்கிட்டு இருக்கேன் வியாபாரத்துக்கு. அவர் என்ன இருக்கத்தான் சொல்லுவாரு நான் தான் இருக்க மாட்டேன் எனக்கு இருக்க பிடிக்கும். எனக்கு அதாவது சாந்தாவுக்கு என்னன்னா எனக்கு வீட்டுல இருக்க சொல்லணும் தான் ஆசை. சாந்தாவுக்கு என்னன்னா நம்ம இப்போ 24 மணி நேரம் என் கூடவே இருக்கிற ஒரு திருப்தி அவங்களுக்கு கிடச்சிரும். ஒன்று என் கூடவே நோண்டிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சுக்கிட்டு லந்து அடிச்சுக்கிட்டு இந்த மாதிரி என் கூடவே இருந்துடலாம் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் அமைஞ்சிடும் இந்த வியாபாரத்தில். இன்னொன்று என்னென்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தக்கன வருமானம். நான் கொஞ்சம் நேரம் சோர்ந்தாலும் அந்த வீட்டுக்கு போவோம் நீங்கள் உட்காந்துருங்க நான் போய் கேட்டுட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி அவங்க போகிறதும் இருக்கட்டும் அந்த மாதிரி கூட கொஞ்சம் வருமானம் வருமே அப்படின்ற ஒன்றும் இருக்குது. ஆனால் எப்போவுமே 24 மணி நேரமும் தான் விரும்பின ஒருத்தன் கூடவே இருக்கிறது எந்த பொண்ணுக்கு தாங்க பிடிக்காது. உண்மையை சொல்ல போனால் நான் வேலை பார்க்குறதுலாம் நான் ஃபீல் பண்ணல. நான் எப்போவும் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருக்கேன். என் முத்துக்கு பிடிச்ச ஒரு ஒய்ஃபாக இருக்கிறேன் கண்டிப்பாக. அவர் நான் எங்கிட்ட எப்படி சொல்கிறது எதுவுமே இல்லாமல் இருந்தப்போ என்னை உயிருக்குயிர் விரும்பினவருங்க. அப்புறம் எப்படி விட்டுட்டு போவார் சொல்லுங்க. அழகே இல்லாத சமயத்தில் அதெல்லாம் நிறைய இருக்கு. ஹலோ அப்படி இருக்கு என்னடி தாங்கலாம் அந்த டயத்துலயுமே என்னைய பார்த்து பார்த்து ரசிச்சவர் எனக்கு பார்த்து என்னை ரசிச்சு எனக்கு லவ் லெட்டர் கொடுத்தவர். அந்த அன்பு என்னைக்குமே குறைய போறது கிடையாது. அப்படி குறைஞ்சா அதுக்கு பேர் அன்பும் கிடையாது. என்னை நல்லா பார்த்துப்பாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. கண்டிப்பா பார்த்துப்பாரு அதுல டவுட்டே கிடையாது. இனிமே தான் பார்த்துக்கணுமாமா இது வரைக்கும் பார்க்கல. அண்ணா உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கலாமா? நானும் விரும்பி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். ஆனால் கல்யாணம் பண்ணி ஒரு 2 வருஷத்தில் நான் மூளையில் பிரச்சனை வந்ததுனால நடக்க முடியாமல் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு கல்யாணம் ஆகி 14 வருஷம் ஆச்சு. என் கணவர் இப்போ கூட என்னை நல்லா பார்த்துக்கிறார். நான் கேட்க வர்றது என்னன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி ஒருவேளை சாந்தாக்காவுக்கு என்ன மாதிரி ஒரு நிலைமை வந்தால்
நீங்க அவங்கள பார்த்திருப்பீங்களா? இது கேட்டதுக்கு என்ன மன்னிச்சுக்கோங்க, கேட்கணும்னு தோணுச்சு. கடவுள் உங்களுக்கு ரெண்டு பேத்துக்கும் நீண்ட ஆரோக்கியமும் ஆயுளையும் கொடுக்கட்டும், நான் துவா செய்கிறேன். சாரி அண்ணா, அக்கா தயவு செஞ்சு கேட்டதுக்கு என்னை மன்னித்து கொள்ளுங்கள், கேட்கணும்னு தோணுச்சு. நான் உங்கள் சேனலுக்கு மிகப்பெரிய ரசிகை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கே பதட்டப்படுறதுக்கெல்லாம் ஒன்றும் வேலையில் பதட்டப்பட்டு ஐயோ நம்ம தப்பான கேள்வி கேட்டுட்டோமோ அப்படின்னு, நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, அதுக்கு எங்களால் முடிஞ்ச பதில் நாங்கள் சொல்கிறோம் தான் நாங்கள் சொல்லியிருக்கோம். கண்டிப்பாக நீங்கள் கேட்ட கேள்விக்கான பதில் சொல்லிடுறோம். அதை சாந்தா சொல்லக்கூடாது. நான் சொல்கிறேன் என்னென்னா, சாந்தா இப்படி இல்லை, சாந்தா படுத்த படுக்கையாகவே கிடந்தாலும் சாந்தா எனக்கு சாந்தா தான். நான் வந்து இப்போ உங்களை சாட்சியாக இல்லை, நான் ஆண்டவனை சாட்சியாக வச்சுக்கிட்டு தான் நான் தாலி கட்டினேன் சாந்தாவுக்கு. அப்படி இருந்துமே எதுக்குற நீ 3 மாதம் விட்டுட்டு போனேன்னு நீங்கள் கேட்கலாம். அது ஏதோ என்னுடைய எப்படி சொல்கிறது, என்னுடைய ஒரு கெட்ட நேரம்னு வச்சுக்கோங்களேன், அந்த கெட்ட நேரத்தில் சரி என்னுடைய குடும்பத்துக்காக நான் போயிட்டேன்னு செஞ்சுட்டாலும், இப்போது கல்யாணம் 3 மாதம் கழித்து நான் வந்ததுக்கப்புறம், இப்போ இந்த 18 வருஷமாக என்னோடய உயிராக தான் சாந்தாவை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். என்ன நடந்தாலும் சாந்தாவை நான் கண்டிப்பாக பார்த்துக்கேன். அதே மாதிரி இன்னொன்று சொல்லிக்கிறேன், நீங்கள் இந்த கேள்வியை நீங்கள் திருப்பி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதில் இரட்டி சந்தோஷம். என்னென்னா, நான் அந்த மாதிரி ஆயிருந்தால் கண்டிப்பாக சாந்தா வந்து எப்படின்னா, நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னதை விட உலகத்திலே இப்போ யாரெல்லாம் எப்படி எல்லாம் பார்த்துருக்காங்கன்னு தெரியாது, அதெல்லாம் விட 100 மடங்கு மேலே என்ன நல்லா, அதை எப்படி சொல்கிறது, ஒரு சின்ன குழந்தைய தோளில் தூக்கி போட்டுட்டு அம்மா எப்படி பாதுகாப்பாக பார்த்துக்குமோ அந்ததை விட சூப்பராக பார்த்துக்குவாங்கன்றதுல 100%க்கு 100% உண்மை. இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன்றது, நான் பாப்பானா பார்த்துக்க மாட்டேன். என்ன எப்படி கேட்குறேன், என்னைய 18 வருஷமாக அதான் நான் சொல்கிறேன்ல, எங்கள் லைஃப்பை பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். நான் வர பார்த்துக்கிறேனோ பார்த்துக்கிறேன், எனக்கு வந்துருச்சு. அழுதுட்டியா நீ? நான் என்னன்னு பார்த்தேன், நான் வர பார்த்துக்கிறேனா பார்த்துக்கலையாங்கிறது ரெண்டாவது விஷயம். ஆனால் என்னையே என் முத்து எந்த சூழ்நிலையிலையும் பார்க்காம இருக்க மாட்டார். அவர் இப்போவும் என்னை சூப்பராக பார்த்துக்கிட்டு இருக்காரு, என்றைக்கும் பார்ப்பார். எனக்கு ஒன்றுன்னா ஊனு துடிக்க தெரியாதுங்க, ஆனால் உருகி போயிடுவார். அந்த விஷயம் இருக்குது என் முத்துக்கிட்ட. நான் ஐஸ்கிரீம் மாதிரி, அதனால தான் எல்லாருக்கும் பிடிக்குது. சின்ன பிள்ளை அடங்கா என்னங்க? ஆமாம், ஐஸ்கிரீம் மாதிரிங்க, உருகி போயிடுவேன். அடுத்து ஓகே, எங்க நான் ஒரு பொசுக்குன்னு அழுதுருவேங்க, தப்பாக நினச்சிக்காதீங்க. அண்ணா அக்கா, நான் உங்கள் வீடியோவை பார்த்து லைக் போடுவேன். எனக்கு ஒரு கேள்வி, நீ இங்கே வயநாட்டில் வெள்ளம் வந்தபோது நீங்கள் எங்கே இருந்தீங்க, ப்ளீஸ் ஆன்சர் சொல்லுங்கள். 2 வீடியோக்களை கேட்டிருக்கேன், ப்ளீஸ் பதில் சொல்லுங்கள். விருப்பம் இருந்தால் ப்ளீஸ் சொல்லுங்கள், ஆன்சர் சொல்லுங்கள். இப்போ இல்லை, இங்கே நிலச்சரிவு வந்தப்போ நாங்கள் இங்கே தான் இருந்தோம், கேரளாவில் தான் இருந்தோம். எங்களுக்கு அவ்வளவாக எந்த பாதிப்புமே கிடையாது நாங்கள் இருந்த பக்கத்தில். ஆனால் அதுக்குண்டான உதவிகள் நாங்கள் செஞ்சுருக்கோம், நிறைய செஞ்சுருக்கோம். செஞ்சது என்ன ஏதுன்றதெல்லாம் உங்களுக்கு நான் வீடியோவாகவே போட்டிருந்துருக்கேன், அதை பார்த்தாவே உங்களுக்கு தெரியும். நம்ம சேனலில் தான் போட்டிருக்கோம். கண்டிப்பாக எங்களால் முடிஞ்சது, எங்கள் பையனோட ஸ்கூல் வகையிலும் சரி, தனிப்பட்ட நாங்கள் செஞ்சதுலையும் சரி, முதலமைச்சர் நிவாரண நிதிக்கும் சரி, பக்கத்தில் அந்த குழுவில் இருந்து பார்ட்டிக்காரவங்க வந்தது, நிறைய நாங்கள் செஞ்சுருக்கிறோம். கண்டிப்பாக அதுக்கு அந்த வீடியோ செஞ்ச வீடியோ நாங்கள் போட்டிருப்போம், நீங்கள் வேணா போய் பார்த்துக்கோங்க. ஆனால் இங்கே தான் இருந்தோம், எங்களுக்கு எந்த பாதிப்புமே இல்லை. ஆனால் சின்ன சின்ன பாதிப்புகள் எங்களுக்கும் இருந்துச்சு, இருந்தாலும் பெரிய பாதிப்பு ஒன்றும் இல்லை. பேசுண்டா, நான் வரேன், சம்சாரிச்சு விட்டுட்டு வரேன். இந்த வீடியோ கழிஞ்சிட்டு அங்கிட்டு வரட்டும். ஆ ஹா ஹா, போறேன்டா. ஈ ரோட்லேயே கூடி அப்புறத்தை தாரிக் ரோட்ல நான் வந்துட்டுண்டு. அடுத்த கேள்வி, இது கொஸ்டின் இல்லை, ரெக்வஸ்ட். உங்கள் லவ் ஸ்டோரியை வெப் சீரிஸ் மாதிரி அந்த லொக்கேஷனில் வச்சு எடுங்க ப்ளீஸ் அண்ணா. இந்த கமெண்ட் படிங்க ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். எதுக்குங்க இத்தனை ப்ளீஸு? வெப் சீரிஸ் மாதிரி எடுக்கணும்னு, வெப் சீரிஸ் இல்லைங்க, படம் மாதிரியே எடுக்கணும்னு நான் ஏதாவது ஒரு டேரக்டர் கேட்டால் கண்டிப்பாக சொல்லலாம்லாம் இருந்தோம். ஆனால் இன்னொன்று என்னன்னு கேட்டிங்கன்னா, இதை வந்து வெப் சீரிஸை எடுத்துகிட்டோம் அப்படின்னா, ஏற்கனவே லவ் ஸ்டோரியை நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம சொன்ன கதையை வந்து வெப் சீரிஸ் மாதிரி எடுத்தாக்க பார்ப்பாங்களா மாட்டாங்களா, அது ஒரு இதாக போயிருமே. 10வது குறைக்கு நமக்கு இந்த சாதாரணமாக வியாபாரத்துக்கும் ஒரு பேசி போடுறதுக்கே நமக்கு டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதை மாதிரிலாம் எடுத்தால் அதுக்குண்டான எடுத்தோம்னா கிட்டத்தட்ட நிறைய செலவாகும் கேமரா உள்ளது போச்சுட்டு எல்லாம் கண்ணாடி இப்படி துண்டு போட்டுட்டு இது வியாபாரத்துக்கு போனோமா, 5 மொத்தம் பார்த்தோமா, சாயந்தரம் வீடியோ போட்டோமா, அதில் ஏதோ 1000-2000 வருதா அதையும் பார்த்தோமான்னு முடிஞ்சிருது. இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறதுக்கு ஆசைப்பட்டு வெப் சீரிஸ் எடுத்தால்
அதிக தொகை கிடைக்கும் நம்ம நினைச்சு போடுறோம்னு வைங்களே, நிறைய பேர் பார்த்தா தான் போச்சு. இல்லைன்னா கேமராமேனுக்கு சம்பளம் கொடுக்கணும், அது வந்து நம்ம டப்பா போன்லாம் எடுத்து கேமராமேன் சம்பளம் கொடுக்கணும், அந்த லொகேஷன்ல அந்தந்த காலகட்டம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருந்த மாதிரி காமிக்கணும், அதுக்குண்டான ஆளுகளை தேடணும், அது அவங்களுக்கு கூட சம்பளம் கொடுக்கணும். ரெண்டாவது பையனுக்கு கூட என் பையனை நடிக்க வச்சா ஒரு போட்டோவுக்கு வாடானா 32 கெஞ்சு கெஞ்ச வேண்டியது. அவங்களுக்கு வந்து போனுனாலே முன்னாடி சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடிச்சாங்க, நம்ம சொன்னோம்னு நடிச்சாங்க, இப்ப பெரிய ஆளானோன்னு பசங்க எல்லாம் கிண்டல் பண்றாங்கன்னு சொல்லிட்டு நடிக்க வைக்கப்படுறாங்க. சோ நான் என்ன நினைக்கிறேன்னா, வெப் சீரிஸ் போட்டு ஓடிருச்சுன்னா பரவாயில்லங்க, ஓடலைன்னா ஆன செலவும் கையில இருந்து போயிருமே. ஏற்கனவே 20 லட்சம் கடன்ல உட்காந்து இது போதுங்க. நமக்கு ரஸ்தாலி பழம் கிடைக்கலனாலும் பரவாயில்ல, பூவம் பழம் கிடைச்சிருக்கா அதையாவது தின்னுட்டு போயிருவோம்னு போயிடுறோம், அவ்வளவுதான் வித்தியாசம். நீ அம்பிடுத்தே போல அக்கா கல்யாணம் பண்ணலன்னா, அக்கா சொல்லிருந்தாங்க அண்ணனை கல்யாணம் பண்ணலைன்னா மடத்துல போய் இருந்திருப்பாகன்னு சொல்லி. நீங்க அதே மாதிரி சாந்தாக்காவை கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை வரலன்னா நீங்க எப்படின்னா கல்யாணம் பண்ணாமலே இருந்திருப்பீங்களா, இல்ல வேற பெண்ண கல்யாணம் பண்ணிருப்பீங்களான்னு கேட்டிருந்தீங்க. அதுக்கு எங்க முத்து சொல்றாரோ இல்லையா, அதுக்கு நான் படிச்சேன், அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல, அதனால நான் அதை ஸ்கிரீன்ஷாட்ல போடல. நீ படிச்சிருந்தியோ? நான் படிச்சிருந்தேன். இல்ல 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 பரவாயில்ல சொல்லுங்க. அதுக்கு பதில் என்னன்னா எனக்கு அது தெரியல. அந்த டயத்துல சில நேரம் கண்டிப்பா எங்க அம்மா, நான் குடும்பத்து மேல எவ்வளவு அட்டாச்சா இருந்தேன்னு உங்களுக்கு லவ் ஸ்டோரியில சொல்லியிருந்திருப்பேன். எங்க அம்மா சில நேரம் நீ கல்யாணம் பண்ணலாட்டி நாங்கள் செத்துருவோம்டானு அவங்க வற்புறுத்தி இருந்தாலோ, இல்லை ஏதாவது குடும்பத்து மேலே இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணியிருப்பேன். ஆனால் கண்டிப்பாக பேருக்கு கல்யாணம் பண்ணியிருப்பேன். பேரு கல்யாணம் பண்ணி நாலு உள்ளதே பிறந்திருக்கும். இன்னொரு கூத்து கேட்டுக்கோங்க, இவருக்கு இவரோட குணம் என்னன்னு நான் சொல்லவா. இப்போ ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம்னு வச்சுக்கோங்க, அந்த ஹோட்டல்ல சாப்பாடு நல்லா இல்லைன்னா நம்ம என்ன பண்ணுவோம், எந்திரிச்சு வந்துருவோம். இவங்க அவங்க சங்கட்டப்படுவாங்களேன்னு விழு குழுக்குன்னு முழுங்கிட்டு வெளியில வந்து கையை கொடுத்து கக்குற ஆளு இவர். அந்த மாதிரி கேரக்டர், அதாவது அடுத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நினைச்சு அந்த கஷ்டத்தை தானே ஏத்துக்க கூடிய ஒரு ஆளு தான். அதாவது அவருக்கு அது கஷ்டமா தான் இருக்கும். ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிடும்போது சாப்பாடு எனக்கு மொத்தமே பிடிக்காது, எந்திரிச்சு வந்துட்டா தொல்லை இல்லை, அவ எந்திரிச்சு வரும்போது அவங்க மனசு வருத்துமேனு யோசிச்சு செயல்படக்கூடிய இவர் கண்டிப்பா அவங்க பேரண்ட்ஸ் மனசை கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினச்சி கண்டிப்பா அந்த கல்யாணத்தை ஏத்துக்குவாரு. ஏத்துக்கிட்டு அந்த பிள்ளை மனசு கஷ்டப்படக்கூடாதேன்னு நினைச்சு அந்த பிள்ளைக்கு தக்கன யூசோவா வாழ்ந்துடும். அப்புறம் பிள்ளைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாழ்ந்துரு, அப்புறம் மருமக்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லு, அப்படியே சொல்லிக்கிட்டே போ. மருமக்க மனசு கஷ்டப்படுக்கறன்னு வாழ்ந்துரு, அப்புறம் என்ன பேர பிள்ளைய மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு வாழ்ந்துட்டு செத்து போயிருந்திருப்பே. வாழ்ந்துருவாரு அவரு, அதாவது தண்ணிலையும் வாழ்வாரு தரையிலையும் வாழ்வாங்கன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இவர் நேரத்துக்கு தக்கன கரெக்டா இலவெல்லாம் பாரிக்கிறவாரு. நம்ம நினைச்ச வாழ்க்கை கிடைக்கலனாலும் கிடைச்ச வாழ்க்கையை தான் பக்குவத்துக்கு மாத்தக்கூடிய ஒரு மனப்பக்குவம் என் முத்துக்கிட்ட இருந்துச்சு, அது எனக்கு கிடையவே கிடையாது. 20 நிமிஷம் 21 நிமிஷம் அறுவன்னு சொல்ல போறாங்க, அருவங்கிரியிலோ இருக்கட்டும், கிடையவே கிடையாது. என்னோட தாட்டு என்ன வரைஞ்சா, யார் எக்கேடு கேட்டாலும் எனக்கு கவலை இல்லை. என்னோட தாட்டு எனக்கு என் இது வேணும்னா வேணும், வேண்டாம்னா வேண்டாம், முடிஞ்சு. பிடிக்கும்னா பிடிக்கும், பிடிக்காதுனா பிடிக்காது. நீங்கள் வேணும்னா உங்கள் உறவு வேண்டும், வேண்டாம்னா வேண்டாப்பா போங்க, முடிச்சு. இப்படியே நான் விலகிக்கிறவங்க, அது என்னோட குணம். முத்து அப்படி கிடையாது, உங்களை பிடிக்கலைனாலும் பிடிச்ச மாதிரி உட்காந்து பேசிக்குவார், அது அவரோட குணம். நான் பேசுனது தப்பாக இருந்தால் என்ன மன்னிச்சிருங்க, ஓகேங்க. சரி ரைட்டு, நாங்களும் நல்ல கேள்விக்கான பதில் எங்களால் முடிஞ்ச அளவு சொல்லியிருப்போம். இனி ஏதாச்சும் கேள்வி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கேளுங்க, இந்த வீடியோவில் கேளுங்க, நாளைக்கு அதுக்கு உண்டான பதிலை சொல்கிறோம். ஓகேவா, நாங்களும் வியாபாரம் முடிஞ்சிருச்சு, இந்த பக்கத்துக்கு ஒரு வீட்டில் கூப்பிட்டுருக்காங்க, அந்த வீடு அந்த ரோடு போ, அந்த ரோட்டில் போயிட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறம் போயிட்டு வியாபாரத்தெல்லாம் இடையிடையெல்லாம் போட்டுட்டு வீட்டுக்கு போக எப்படி 5 மணி ஆயிருங்க. சரி, அந்த நேற்று நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க 6 மணிக்கு மேலே தான் வீடியோ வந்துச்சுன்னு, கனெக்ஷன் வைஃபை கனெக்ஷன் எங்கள் வீட்டில் இருந்தால் வேகமாக போயிடும். வியாபார கடையில் இருக்கும்போது நெட்ஒர்க் ஸ்லோவாக இருக்கும், டவுன்லோட் ஆகி போகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகிடுச்சு. 2:30 வீடியோ முடிச்சிருவோம்னு வச்சுக்கோங்களேன், டவுன்லோட் ஆகி எத்தனை மணிக்கு வருதுன்னு தெரியல, வந்து உங்க போனுக்கு எப்போ வருதோ அப்போ அப்போதே மணியை சொல்லுங்க, எத்தனை மணிக்கு வந்துச்சுன்னு ஒரு கமெண்ட்ல போட்டு விடுங்க. ஓகேவா, 2:30 போஸ்ட் பண்ணிடுவோம், அது எப்போ போஸ்ட் ஆகுதுன்னு தெரியல. சரி ஓகேங்க, பாருங்க, பார்த்து பத்திரமா இருங்க, பாய்.